எளியவர்களுக்கு தேடி தேடி உதவி செய்யும் நடிகர் சோனு சோட் பிரபல பாலிவுட் நடிகர் சோனு சோட் இவர் அருந்ததி திரைப்படத்தை விழா நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல பிரபுதேவா தமன் நடித்த ஏழு விஜயக்கத்தில் உருவான தேவி திரைப்படத்தில் விழா நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் கூட சந்திரமுகி திரைப்படத்திலும் பிரசாந்த் கூட மஜ்னு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்த ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்ட பலதரப்பு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவிகளை தேடி தேடி செஞ்சிட்டு இருக்காரு சோனு சோட் குறிப்பா ஊரடங்கில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான புலம்பெயர் மக்களை தனது சொந்த செலவுல பஸ்கள் மூலமாகவும் ஃப்ளைட் மூலமாகவும் அவங்க அவங்க ஊர்களுக்கு அனுப்பி வச்சாரு ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் சிலம்பம் சுற்றி அதை வைத்து பிச்சை எடுப்பதை கேள்விப்பட்டு அவரை அழைத்து வந்து பெண்களுக்கான சிலம்ப பயிற்சி பள்ளி துவங்க ஏற்பாடுகள் செய்து வருகிறார் சோனு சோட் தற்போது லேட்டஸ்டாக ஒரு முக்கியமான தகவல் ஒரு விவசாய குடும்பம் ஒன்றைக்கு உதவி கரம் நீட்டியுள்ளோ சோட் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் விவசாயி ஒருவர் தனது நிலத்தை உழுவதற்கு தன்னிடம் மாடுகள் இல்லாததால் தனது இரண்டு மகள்களையும் ஏரில் பூட்டி நிலத்தை உழுகின்ற வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி வந்தது இந்த வீடியோவை பார்த்து அதிர்ந்து போன நடிகர் சோனுசூட் இவர்களுக்கு சொந்தமாக மாடுகள் கூட இல்லை இவர்களுக்கு இப்போது தேவையானது நிலத்தை உழுவதற்கான ஒரு டிராக்டர் தான் இன்று மாலைக்குள் உங்களுக்கு ஒரு டிராக்டரை அனுப்பி வைக்கிறேன் என தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி டிராக்டரும் அவர்களின் வீடு தேடி வந்தது ஆந்திரா முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்பட பலரும் சோனுசூடின் இந்த தன்னலமற்ற முயற்சியை உதவியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றி குறை சொன்ன ஓவியா அதிர்ந்து போன ரசிகர்கள் தமிழ் திரைப்பட உலகில் விமல் ஜோடியாக கலவாணி திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் நடிகை ஓவியா ஓவியாவிற்கு ஒரு திரைப்பட நடிகையாக கிடைத்த வரவேற்பை விட பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பெருமளவில் வரவேற்பு கிடைத்தது நடிகையாக அவரை அறியாதவர்கள் கூட பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் மூலமா நன்றாக அறிந்திருந்தனர் பிக்பாஸ் சீசன் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஓவியா பிக்பாஸ் முதல் சீசனில் போட்டியாளர்கள் ஒருவராக கலந்து கொண்ட ஓவியாவிற்காக ஆர்மியெல்லாம் தொடங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் சக போட்டியாளரான ஆரவை காதலித்து பல்வேறு சர்ச்சைகள் சிக்கினார் ஓவியா இறுதியில் தற்கொலை முயற்சி வரை சென்ற ஓவியா அந்த நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலிருந்து வெளியேறினார் பிக்பாஸ் மூலம் தமிழகத்தில் ஓவியாவிற்கு என ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாலுமே உண்டு அரசியல்வாதிகளை பொறாமைப்படும் அளவிற்கு பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் பொழுது வாக்குகள் அளினார் ஓவியா பிரபலமான முன்னணி ஹீரோயின்களுக்கு கூட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குமா என தெரியாத அளவிற்கு ஓவியாவிற்கு அத்தனை ஃபாலோவர்ஸ் கூட்டம் உருவானது ஆனால் அந்த நிகழ்ச்சி மூலம் அவர் கிடைத்த பூகள் திரை திரைவாழ்விற்கு பெரிதும் உதவவில்லை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ஓவியா சரியான படங்கள் தேர்வு செய்யவில்லை சுமாரான இரண்டு படங்கள் மட்டுமே நடித்திருந்தார் ஆனால் இன்னமும் அவருக்கென ரசிகர் வட்டம் அப்படியே உள்ளது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணமே ஓவியாவை அனைவரையும் விரும்ப வைத்தது அந்த வகையில் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்தை ஒன்றை சொல்லி அனைவரையும் வாயடைக்க செய்துள்ளார் தனது டுவிட்டர் பக்கத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சி தடை செய்தால் அதை ஏற்பீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா என ஓவியாவின் ரசிகர் ஒருவர் கேள்வி எழுப்ப அதற்கு பலரும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ஒருவர் தடை செய்ய வேண்டும் என பதிலளித்திருந்தார் அந்த ட்வீட்டிற்கு ஆமோதித்திருக்கும் வகையில் நடிகை ஓவியா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களை தற்கொலை செய்து கொள்ளும் வரை டிஆர்பிக்காக அவர்களை சித்திரவதை செய்யாமல் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் விரைவில் தமிழில் பிக்பாஸ் சீசன் போர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் ஓவியாவின் இந்த ட்வீட் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தற்போது தெலுங்கு பிக்பாஸ் போர் சீசனுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான டீசர் மற்றும் ப்ரோமோ வேலைகள் முடிந்துவிட்டது மிக விரைவில் இதில் கலந்து கொள்ளப் போகும் நட்சத்திரங்கள் யார் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் யார் என்ற அறிவிப்புகள் வெளிவரும் தமிழில் பிக்பாஸ் போர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போவது கமல்ஹாசனா இல்லை வேறு யாராவதா பொறுத்திருந்து பார்க்கலாம் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் பற்றி ஒரு புதிய தகவலை பகிரும் இயக்குனர் அனுராக் காஷ்யப் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பாலிவுட்டின் இளம் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தனது மன அழுத்தம் காரணமாக தன் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் அவரது மன அழுத்தத்திற்கு காரணம் அவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் பாலிவுட்டில் நிலவும் நெப்போட்டிசம் என்கிற வாரிசு அரசியலால் தட்டி பறிக்கப்பட்டன என்கிற குற்றச்சாட்டு இப்போது வரை பரவலாக பாதிக்கப்பட்டு குறிப்பாக பாலிவுட் நடிகை கங்கன ரணாவத் வாரிசு ஆதிக்கத்தால் பாலிவுட்டில் பலரும் புறக்கணிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சுஷாந்த் சிங்கின் சினிமா பயணம் தொடர்பாக பேசிய பிரபல இயக்குனர் அனுராக் காஷ்யப் சுஷாந்த் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பகிர்ந்து கொண்டார் அதாவது சுஷாந்த் பாலிவுட்டில் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என எப்போதுமே விரும்பினார் அந்த விதமாக பெரிய நிறுவனங்களின் படங்களில் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டினார் அதனாலேயே நான் எனது இரண்டு படங்களுக்காக அவரை அணுகியும் கூட அந்த வாய்ப்புகளை அவர் நிராகரித்தார் இத்தனைக்கும் அவரது முதல் படமான கைபோச்சிய படத்தில் அவர் நடிப்பதற்கு இயக்குனர் அபிஷேக் கபூரிடம் அவருக்கு சிபாரி செய்தவன் நான் ஒருவர் தனது திறமையால் வெற்றி பெறுகிறார் என்பதை விட அவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதில்தான் வெற்றி அடங்கியிருக்கிறது சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவர் தேர்ந்தெடுத்த வாய்ப்புகளால் தான் ஒரு வெற்றிகரமான நடிகராக இருந்தார் என்று கூறியுள்ளார் அனுராக் காஷ்யப் இருப்பினும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தின் இந்த தற்கொலை முடிவு என்னை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று இயக்குநர் அனுராக் காஷ்யப் தெரிவித்துள்ளார் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க